தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னா, நீட் தேர்வில் அடுத்த நடைமுறை என்ன, அதாவது ரிசல்ட் எப்பொழுது அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன சிஸ்டம் இருக்குது, அடுத்து நமக்கு என்ன கொடுக்க போகிறாங்க, இந்த இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் டை பிரேக்கிங் அப்படின்னு சொல்கிறது, அந்த ஃபார்முலாவில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, செப்டம்பர் 12 அன்று நீட் தேர்வு நடைபெற்றது. பெரும்பாலும் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நமக்கு நார்மலாகவே நடந்து முடிந்த ஒரு மாதத்துக்குள்ளே வந்து ரிசல்ட் ஆனது வந்துடும். ஆனால் இந்த ஆண்டு இதுவரை ஆன்சர் கீயே நமக்கு கொடுக்கல. அதுவே ஆன்சர் கீ நமக்கு வெளியான பிறகு தான் வந்து தேர்வு முடிவுகள் வெளியாவது பொதுவான வழக்கம். இந்த ஆன்சர் கீ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓஎம்ஆர் ரெஸ்பான்ஸ் ஷீட், இது ரெண்டுமே வந்து NEET.NIC.IN அப்படின்னு சொல்கிற என்டிஏட அதிகாரப்பூர்வ வெப்சைட்டில் வெளியிடுவாங்க. இதனைத் தொடர்ந்து தான் விண்ணப்பதாரர்கள் ஆன்சர் கீயில் வந்து ஏதேனும் சந்தேகங்கள் இருந்து விடைகள் தவறாக இருக்கும் பட்சத்தில் வந்து தகுந்த விளக்கத்தோடு கேள்விகளை எழுப்ப முடியும். அந்த ப்ராசஸ் முடிவடைந்த பிறகு தான் வந்து இறுதி ஆன்சர் கீ வெளியிடுவாங்க. ஸோ நீட் தேர்வு முடிவுகளோடு வந்து அகில இந்திய தரவரிசை பட்டியல், ஆல் இண்டியா கோட்டாக்குரிய ரேங்க் லிஸ்ட்டும் வந்து வெளியிடுவாங்க. முக்கியமாக இந்த ஆண்டு டை பிரேக்கிங் அப்படின்னு சொல்லி விண்ணப்பதாரர்களின் வயது வந்து ஒரு காரணியாக கருதப்பட்டு வந்தது நீக்கப்பட்டிருக்காங்க. டை பிரேக்கிங்கில் வந்து ஏஜ் வச்சு கம்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது இந்த ஆண்டு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வேறு எப்படி பண்ணுறாங்க, டை பிரேக்கிங் ஃபார்முலா என்ன அப்படின்னா, இரண்டு மாணவர்கள் ஒரே மதிப்பெண்களை பெற்றால் அவர்களது மார்க்கை, அதாவது அவர்களோட மதிப்பெண்ணை முடிவு செய்ய டை பிரேக்கிங் ஃபார்முலா வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, பயாலஜியில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கே வந்து பொதுவாக வந்து முன்னுரிமை வழங்குவாங்க. அப்போதும் டை நீடித்தது அப்படின்னு சொன்னால், அதாவது இரண்டு மாணவர்கள் ஒரே மதிப்பெண்ணை எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால், அடுத்ததாக வந்து கெமிஸ்ட்ரியில் அதிக மதிப்பெண் கணக்கிடுவாங்க. அப்பொழுதும் மார்க் வந்து டை ஆகும் பட்சத்தில், ஒரே மதிப்பெண் இருக்கும் பட்சத்தில், அனைத்து தேர்விலையுமே வந்து குறைவான அளவில் தவறான விடைகளை எழுதி வரைக்க முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்றத முக்கியம் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். அதுதான் டை பிரேக்கிங் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சரி, இயற்பியல், அதாவது நீட் 2021 ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி, பயாலஜியில் தெரியும் உங்களுக்கு பாட்னி, சுவாலஜி அப்படின்னு சொல்லி இருக்கும். மொத்தத்தில் 180 கொஸ்டின் கொடுப்பாங்க. அதில் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த பிரிவுகளில் ஒவ்வொரு பகுதிக்குமே தலா வந்து 45 கேள்விகள் இருக்கும். உயிரியல் பிரிவில் பயாலஜியில் மட்டும் வந்து 90 கேள்விகள் இருக்கும். அந்த 90ல் 45 கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாட்னி சுவாலஜி அப்படின்னு சொல்லி தனியாக பிரியும். மொத்தத்தில் வந்து நீட் தேர்வுக்கான மொத்த மதிப்பெண் வந்து 720. இது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். ஆனால் நீட் கவுன்சிலிங்கில் வந்து பங்கேற்க கட் ஆஃப் மதிப்பெண் அப்படின்னு சொல்கிறது மிகவும் அவசியம். ஒவ்வொரு சரியான விடைக்கு வந்து 4 மதிப்பெண் நமக்கு கணக்கிட்டு கொள்ள முடியும். தவறான விடைக்கு வந்து 1 மதிப்பெண் வந்து மைனஸ் செஞ்சிடணும் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். கேள்விக்கு விடையளிக்கவில்லை அப்படின்னு சொன்னால், விடையை நீங்கள் எழுதலை அப்படின்னு சொன்னால், அதுக்கு எந்த வித மார்க்கும் குறைக்கப்படாதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். நீட் மார்க்கை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஃபார்முலா என்பது ரொம்ப முக்கியம். என்னென்னா, மதிப்பெண் ஈக்குவல் டு, மதிப்பெண் அப்படின்னா சரியான விடை 8 4, எத்தனை சரியான விடை எழுதியிருக்கீங்களோ அதை 4 மல்டிபிள் பண்ணணும், மைனஸ் தவறான விடை 1, மொத்தத்தில் எத்தனை தவறான விடை எழுதியிருக்கீங்களோ அது கூட 1 மல்டிபிள் பண்ணி அந்த ஆன்சரை சரியான விடையோட நீங்கள் 4 மல்டிபிள் பண்ணியிருப்பீங்க, அந்த ஆன்சரோட மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியான மதிப்பெண்ணானது கிடைக்கும். ஸோ தேர்வு முடிவுகள் வந்து வெளியாவதற்கு முன்பே நம்மளுடைய நீட் ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்குமே வந்து நீட் தேர்வில் 2 ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து கட்டாயம் முடிச்சிருக்கணும். மாணவர்கள் வந்து தங்கள் தரவறிவை, அதாவது தங்கள் தரவை அப்படின்னு சொன்னால் தங்களுடைய அவங்க கொடுத்த அந்த டீட்டெயில் எல்லாமே விரைவாக நீங்கள் சமர்ப்பிக்க உதவுவதற்கு வந்து இந்த ஆண்டு ரெஜிஸ்டர் செயல்முறை அப்படின்னு சொல்கிறது, அதாவது நீங்கள் உங்களுடைய பிரிவின் கீழே நீங்கள் உங்களுடைய லாகின் ஐடியை போட்டு உள்ளே ரெஜிஸ்டர் பண்ணும்பொழுது 2 அந்த ரெஜிஸ்டர் செயல்முறை வந்து பிரித்தாங்க. முதல் கட்டம், 2 அதாவது ஃபஸ்ட் ஃபேஸ் அண்ட் செகண்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருந்தாங்க. நிரப்பப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே மாணவர்கள் வந்து என்டிஏவோட அதிகார இணையதளத்தில் வந்து அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் உங்களால் காண முடியும். நீட்டோடைய ஃபேஸ் 2 பதிவு வந்து ரெஜிஸ்டர் செய்யாதவர் வந்து நீட் தேர்வு முடிவுகள் வெளியாகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் செகண்ட் ஃபேஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது இங்கே கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதில் வந்து குறைகள் இதாக இருந்ததுன்னா நீட் தேர்வு முடிவுகள் உங்களுக்கு வெளிவராது அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. இது ஞாபகம், இதெல்லாம் சின்ன சின்ன மாற்றங்கள், வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். கட் ஆஃப் மார்க்கை கணக்கிடுவதன் மூலமாக தான் வந்து கவுன்சிலிங்கில் எந்த கல்லூரியில் இடம் கிடைக்கும் என்பதை மாணவர்கள் அறிந்து கொள்ள முடியும். 15% அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களுக்கான நீட் கவுன்சிலிங் மருத்துவ ஆலோசனை குழு, அதாவது எம்சிசி
அப்படின்னு சொல்கிறது வந்து, அது இல்லாமல் 85% மாநில ஒதுக்கீட்டு இடங்களுக்கு அந்தந்த மாநில அதிகாரிகள் நீட் கவுன்சிலிங்கில் நடத்துகிறாங்க. ஆல் இண்டியா கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் எம்சிசியும், நமது தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் தான் நடத்துகிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கின விஷயமே என்னென்னா, டை பிரேக்கிங்னா என்ன, நீட் மதிப்பெண்ணை எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறது, ரெண்டாவது மதிப்பெண்களை எப்படி நமக்கு கணக்கிட்டு கொடுக்குறாங்க, ரெண்டாவது வந்து உங்களுக்கு ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ரிஜிஸ்ட்ரேஷன்னா என்ன. ஃபேஸ் 1 ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்பீங்க. ஃபேஸ் 2 இப்போ ரீசெண்டாக நமக்கு இன்னொரு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கொடுத்துருந்தாங்க, அதுக்கு லாஸ்ட் டேட்டும் ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. நீங்கள் எல்லாருமே சரியாக பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அப்படி நீங்கள் பண்ணாமல் இருக்கிற பட்சத்தில் அது ஏதோ குறைகள் இருந்தால் தான் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ ஆகும். அது அப்படி இருந்தாலும் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ரிசல்ட் வந்து மேபி இன்றைக்கி வரணும்னு சொன்னாங்க, ஆனால் வரலை. இதுக்கப்புறம் விரைவில் உடனடியாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டான அதிகமாகவே இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.